ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் வெல்கம் பேக் டு கேவோ. நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலங்காலத்தில் எந்திரிச்சு கேம் பிளே வீடியோ தாறுமாறா போறோம்டா. கேம் குள்ள போனா மெயின்டெனன்ஸ் போட்டு விட்டாங்க, சரி ரைட்டு விடுறா அப்படியே கலெக்ஷன் வீடியோ எடுத்து போட்டுடலாம். கலெக்ஷன் வீடியோக்குள்ள போனா எங்க பாட்டி விளாண்டுகிட்டு இருந்திருக்கும் போல, அது ஃபீமேல் கேரக்டர்ல ரூக் எஃப்எம் மாதிரி வச்சிருக்கேன். ரைட் விடு அப்படியே இருந்துட்டு போதும், அடிக்கவே முடியல அப்படியே தீர்ந்துட்டு போகலாம். அதாவது எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இது போட வேணாம்னு இருந்தேன், இருந்தாலும் போட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஆக்கிட்டாங்க. மறக்காம வீடியோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். வள வேலை நான் பேச விரும்பல. என்னென்ன துயரங்கள் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வீடியோ போடலான்னு பார்த்தா மெயின்டெனன்ஸு. சரி ரைட்டு, இந்த வீடியோ பார்த்து பேசி போடலாம். இதை காலையிலே போட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு, இதை காலையிலே போடலான்னு பார்த்தேன். ஹெட்ஃபோன் உடஞ்சி போச்சு. நம்மளுக்கு மட்டும் எங்கிட்டே வருவாய் இல்லை, பைத்தியக்காரிலாம் வச்சிடறாங்க. இப்போ கூட வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குல்ல, இது புது ஹெட்ஃபோனு, ஹெட்ஃபோனில் இது புது மைக்கு. மைக் வந்து கொஞ்சம் லேடுபடாத இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாயிரும். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க, உலகமே சோதிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஏகே, ஏகேயில் பார்த்தீங்கன்னா ஏக்கத்தக்கமாக இங்கு பெற்ற ஏகேலேருந்து எல்லாமே இருக்குது. ஏகேயை பொறுத்தளவுக்கு ஸ்கேருக்கு வந்து நம்ம அந்த சார்க்கு அது வச்சுருக்கோம், அப்புறம் குப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டேன், 5 நிமிஷம் தான் நறுக்குனு முடிஞ்சு போகும். நம்ம தாட்டு வள வள ஒவ்வொன்றா எழுத்து பேசிக்கிட்டு இருக்குதுல, எனக்கே போறீங்க நண்பர்ல. நம்ம வீடியோ என்றைக்குமே என்னைக்கு நம்ம போறீங்க கொண்டு வந்துருக்கோம் அப்படியே முடிச்சு விட்டணும். பாட்டுன்னு கொண்டு போனோமா, முடிச்சு விட்டோமான் இருக்கேன். அடுத்து என்ன, எதுவுமே இல்லை. அது வந்து இது எக்ஸாமேட், நம்ம எப்பயும் எக்ஸாமேட் தான் மொபைல்னால எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் எக்ஸாமேட்டில் இறங்கியாச்சு. அந்த கேமில் போடலான்னு பார்த்தாதே எங்கே பிடிங்கி விட்டாயிலே, நெட்டை பிடுக்கிறாச்சே, ஹெட்ஃபோனை உடைக்கிறாச்சே, கேமுக்குள்ள வந்தா கேம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, சோதிக்கிறாச்சே, என்னென்ன சோதனையாக இருக்குது. லைக் கேட்டால் லைக் போட மாட்டேங்கிறாச்சே, உங்களத்தை மறக்காமல் லைக் போட்டு விட்டுருக்கேன். இது என்னது, இது எஸ்கேஎஸ், எஸ்கேஎஸில் பெருசாக ஒன்றும் இல்லை, அது வார்லூப். அஜ்ஜோ வார்லூப்னு வருதே தலை, வுட் பிரேக்கரு, வுட் ஸ்பீக்கருக்கு வார்லூப்னு வாசிக்கிறேன். என்ன பண்ணுறது இல்லையா, வார்லூப் பாய், நீங்கள் என் கண்ணுக்குள்ளேயே தெரியுறீங்க. ஆமாம், அப்படி அதே கண்ணுக்குள்ளேயே வந்துக்கிருந்தா அப்படி தானே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஓசில் கொடுத்து எல்லாமே ஒரு குத்து தான். இது நம்ம ஐடியா எதுவுமே காத்து கொடுத்தாங்க, டாப் அப் பண்ணாதீங்களே அப்படின்னு. எங்கே நம்ப கேட்குறீங்க, போடா வெட்டிட்டுருக்கியா, அப்புறம் நானும் போடா வெட்டிட்டு வரலாம். அதாவது இது எதுவுமே டாப்பு பண்ணதில்லை, நம்புங்க, நம்மளா தான் ஜோறு போடுவேன். நான் அதை மறக்காம லைக் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது P90 வந்து ஒரு 5 இருக்குது. இது 5 நான் ஐடி வாங்கிலே வாங்கி வச்சுருந்தது. இது காசு போடாமையேடா வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஐடி வந்து ஃப்ரெண்டோட இல்லை, நம்ம பாலாஜியோட தான். பாலாஜி பையன் வச்சுருந்தான் ஃபஸ்ட்டு, எப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாலாஜி பையிலிருந்து நான் அடிச்சு பிடிக்கிட்டேன். குர்ரா வேணே, நீ இதை இன்னொரு ஐடி வச்சிருக்கீங்களா, இந்த ஐடியை குர்ரா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம வாங்கினது, அப்போ வந்து என் ஐடி வந்து 64வது லெவலு, இந்த ஐடி வந்து 67வது லெவலு, 3 லெவல் கூட வாங்கினேன். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் இப்போ நம்ம ஐடி வந்து 72வது லெவலில் இருக்குது. நம்ம ஐடி அதுதான் தோனியோடது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னீங்களே, இந்த எம்டன் ஒரு காலத்தை எவ்வளோ பவர்ஃபுல்லான எம்டனாக இருந்துச்சு, இப்போ தான் டம்மி ஆக்கிட்டாங்க. ரைட்டு பார்த்துக்குருவோம். இது யூஸ் பண்ணுறது ஒன்று தான், யூஸ் பண்ணாத ஒன்று தான். ஸ்பேஸு டபுள் பேரலில் வந்து 2 இருக்குது. என்றைக்கு நான் ரேட் ஆஃப் ஃபயர் தானே யூஸ் பண்ணுவேன், இதை எடுக்கேன் அதை எடுக்கேன். மேக் 1 இருக்குது. ஸ்னைப்பரு, நம்ம ஒரு ஸ்னைப்பர் லெஜெண்ட்னு ஒரு தற்காலிக நேரத்தில் வந்துக்கிட்டு இருந்தால் அதை ஊற்றி முடுற மாதிரி இந்த அப்டேட்டில் இருந்த இவனை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நண்பர்களை இவங்களே என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லிடுங்க. இந்த அப்டேட்டில் மட்டும் எப்படியாவது AWM திரும்பி விட்டுருங்கடா, விட்டால் வெறியாக இருந்திருக்கும்ல. ரேங்க்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிடறேன்னு தாங்க. இந்த AWM மட்டும் ரிட்டர்ன் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னீங்களேன், எக்கச்சக்கம் இருக்குது. கிரெனேடு, கிரெனேடை பார்த்து என்னங்க நடக்க போகுது, எதுக்கு நம்ம தூக்கி போட போகிறதில்லை, என் மேலையும் போய் வெடிக்க போகிறதில்லை. அப்படியே தூக்கி போட்டு வெடித்தானே அவனுக்கு வந்து ஃபுல் லைஃப் போக மாட்டேங்குது, 150-170 தான் போகுது. அதுக்கப்புறம் அப்படியே இந்தியில் போட்டு நம்மளை சாத்து சாத்து ஜாத்தி போகிறாக்க அப்படியே சீக்கிரம் வாளுக்கு போயிடுவோம். வால் 18 வால் இருக்கா, ஏன்டியா என்ன ஆ 18 வால் வச்சுருக்கனே, இறங்கணுன்னு 1 வால் கூட கையில் இருக்காது, அடித்தே கொண்டு விட்றாங்க. 1, 2, 3, 4 அப்படி 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 இவ்வளோ வால் இருந்து என்னங்க யூஸ், 1 வால் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். 18 வால் அப்படியே போடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கா. இப்போ வந்து நம்ம எமோட் கலெக்ஷனும் அதுக்கப்புறம் இந்த வீக்கிலு இதெல்லாம் பார்த்துருவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கலெக்ஷனுக்குள்ள போயிடுவோம். ட்ரெஸ்ஸுக்குள்ளலாம் போனோம்னா இன்றைக்கி முடியாது வீடியோ. எமோட் வந்து எல்லா லெஜெண்ட்ரி இந்த இந்த டாப்அப் பண்ணுற எமோட்னா நம்மள்ட்ட இருக்கும், டாப்அப் பண்ணுறேன் பாருங்க. அந்த எமோட் பெருடுது அப்கிரேடு, லெவலப் பண்ண எமோட்னா நம்மள்ட்ட இருக்கும். மற்றபடி டாப்அப் எமோட் இந்த மாதிரிலாம் நம்மள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. கொண்டக்க மடக்க நம்மளுக்கு தேவையான எமோட்டுகள் எக்கத்தக்கமாக, அதாவது நம்ம எப்படின்னா நம்மள்ட்ட தான் எட்டு இருக்கல, இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய எமோட் விட்டாலும் எடுக்க மாட்டேறான், ஏன்னா 8 தான் வைக்க பண்ண போகிறான். இத்தனை இருந்து இருக்கதே வைக்க இடம் இல்லையா, இதில் இன்னொன்று அப்படின்ற மாதிரி இன்னொன்று இவங்க விட்டு நான் அதை எடுத்து வைக்க பார்க்கேன். ஃப்ரீயாக கொடுத்தா வாங்கி வச்சுக்கிடுவேன், ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறேன் இல்லை, ஆமாம் ஃப்ரீயாக கொடுக்குற மட்டும் வாங்கி வச்சுக்கிடுவான். சரி இதுக்கு போட்டுக்கிட்டு நசன் நசனை அப்படியே பார்த்தோம்னா
தான். இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஐடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 5 நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வள வளர்ந்து இழுத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது நண்பர்களே. டக்குறதுன்னு முடிச்சு விட்ருவான், இது வரட்டும் லைவ் போடுவான். என்ன சொல்கிறீங்க, நான் மெயின்டெனன்ஸ் முடியட்டேன், கேமுக்குள்ளே போகிறேன், கேமுக்குள்ள போட்டு பிடிச்சி வெளுத்து வாங்குவான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தரமான செய்திகள் நீங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றேன். முக்கியமான செய்திகள் பல உங்களிடம் நான் கூற வேண்டியது இருக்கிறது. ஆதலால் எட்டப்பட்டுக்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. சாயந்தரம் வந்து சாயந்தரம் இல்லை இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.